மீனராசிக்கான என்னென்ன குரு பெயர்ச்சி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே மீனராசிக்கு வந்து ஏழரை சனி காலகட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து விரயசனியாக போயிட்டுருக்காங்க. அது இல்லாத ஜென்ம ராகுவும் வந்திருக்காரு. ராகு பகவான் ஜென்மத்தில் வந்திருக்காரு அப்படிங்கும்போது எப்போவுமே வந்து ஒரு பதட்டம் இருக்கும். எப்படி திடீர்னு ஒரு பாம்பை பார்த்தோம்னா ஒரு ஷாக்காகி நிற்கிறோமோ அந்த மாதிரி ராகு பகவான் வந்தாண்டானவே கொஞ்சம் ஒரு பதட்டம் பயம் இருக்கும். இனம் புரியாத ஒரு கலவரம், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, இது ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு குழப்பமாக இருக்கிறது. இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வரும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து குரு பெயர்ச்சி ஓரளவுக்கு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் தான் வராரு. உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு, ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு, பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால் நிறைய லாபங்கள் ஏற்படக்கூடிய சூழல் நல்லாயிருக்கும். பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்குறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கிய அமைப்பு கிடைக்கும். எல்லா விஷயத்துலேயுமே, அது திருமண விஷயம், வெளிநாட்டு படிப்பு, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டு இன்வைசிங் பண்ணுறது, தந்தைக்கு உடம்பு விஷயங்களில் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறது, அதே மாதிரி அன்பான துணைக்கிட்ட பிரச்சனைகள் எதுனால் இருந்தாலும், குடும்ப அமைப்பில் பிரிவினைகள் மாதிரி இருந்தாலும் அது வந்து இதுக்கு மேலே வந்து ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பும், திருமணம் தாமதமானவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பும், குழந்தை பாக்கிய அமைப்பும், நல்ல சேமிப்பு திறனும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாவே இருக்குது. இது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டம் பயம் இருக்கிறதுனால நம்ம தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு சில தொந்தரவுகள் வரும். நிறைய செலவுகள் இருக்குது. அந்த செலவுகளை வந்து நம்ம சுப செலவுகளாக மாற்றிக்கலாம். வண்டி வாகன அமைப்பில் எப்போவுமே கவனமாக இருங்க. உங்களுடைய ஜாதக அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா விரயசனிக்கான அமைப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிலம் பூமிகள் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதும் நல்லது. இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து தங்கமாகவோ நிலமாகவோ பண்ணலாம். ஆனால் வந்து உங்களுக்கு நிலம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு வந்துடும். உங்களுடைய தந்தைக்கான அமைப்பில் நல்ல அனுகூலம் இருக்குது. தந்தைக்கான பூர்வீக சொத்து கிடைக்கணும்னாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய்க்கு கொஞ்சம் உடல்நலக் கோளாறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் தாயோட உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கணுமா, தொழில் பண்ணணுமா, எது விஷயங்களாக இருந்தாலும், ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கணுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்ல அனுகூலமான அமைப்பாகவே இருக்குது. உங்களுடைய ஜென்ம ராகுவை வந்து நீங்கள் கடந்து வரணும் அப்படின்றதுனால, குரு பயிற்சிக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால துர்கையம்மன் வழிபாடு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். உங்களுக்கு அடிக்கடி வந்து ராகுகால பூஜையில் துர்கையம்மன் பூஜை செஞ்சுக்கிறதும், திருச்செந்தூர் கடல் ராசி அப்படின்றதுனால திருச்செந்தூர் முருகப்பெருமானோட வழிபாடு பண்ணிக்கிறதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் சொன்னக்கூடிய பலன் அப்படின்றது வந்து பொதுவான பலன்கள். உங்களுடைய மீனராசி அன்பர்களுக்கு பர்டிகுலராக உங்களுடைய ஜாதக அமைப்பில் உங்களுடைய கிரக கட்ட அமர்வுகள் எப்படி இருக்குது, திசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து பல பலன்கள் மாறுபடும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குரு பகவான் ஜென்ம ராகுவாக இருந்தாலும் எழரசனியில் விரயசனியாக இருந்தாலும் நமக்கான விஷயங்களில் என்ன முன்னேற்றங்கள் கொடுக்க போகிறாரு, என்ன வாய்ப்புகள் கொடுக்க போகிறாரு, நம்மளுக்கு என்ன யோகங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது வெளிநாட்டு அன்பர்களுக்கும் சரி, வெளி மாநிலத்தவருக்கும் சரி, வெளியூரில் இருக்கவங்களுக்கும் சரி, நேரடியாக வந்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஃபோன் மூலியமாகவும் என்னைக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். விரிவான அமைப்பிலையும் அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.